ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாங்க. இதை பாருங்கள், ஒரே ஒரு கிளாஸ் ரவா எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசையாமல் தயிர் ஊற்றி பிசையணுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் தயிர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். தண்ணி இல்லாமல் தயிர் ஊற்றிக்கணும், இல்லை மோர் ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம தாளிக்க போகலாம். இந்த ஸ்நாக்கு ஆர் டின்னர் ரெசிபி யார் சொன்னதுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சித்ரான்னு இருக்காங்க கடலூரில். அவங்களுடைய சிஸ்டர் சாவித்ரின்றவங்க சொன்னாங்க. அவங்க வீட்டில் அடிக்கடி இதை செய்வாங்களாம் ஃபேவரைட்டு. இன்னொன்று கூட ரெண்டு மூணு ரெசிபி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, நான் அதை உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஈஸியாக சிம்பிளாக ஸ்நாக்காகவும் நம்ம ஈவினிங் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு, அதுக்காக தான் போட்டேன். பாருங்கள், அந்த சாவித்திரியோட ரெசிபியை நம்மளும் செஞ்சு என்ஜாய் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பாருங்கள், இந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதெல்லாம் தாளிச்சுக்கணுங்க. கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, கடலைப்பருப்பும் போட்டாச்சு. பாருங்கள், இதில் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பாருங்கள், பச்சை மிளகாய் ரெண்டு கீறி போட்டுட்டேன். இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மூணு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கணும். இதுக்கு ரொம்ப ஹைலைட்டே இந்த பெருங்காயம் தாங்க. இந்த பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆகுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு இப்போ பிசைஞ்சு வச்சோம் பாருங்கள், அந்த ரவா அதை எடுத்து அப்படியே உதுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இதில் இப்போ உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு எல்லாம் தாளிச்சாச்சு. இதை வந்து நல்லா கிளற கிளற அப்படியே உதிராக வருதுங்க, நல்லா உதிர் உதிராக வருது. பாருங்கள், இது கிளறிக்கிட்டே இருக்கணும். பத்தலைனா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சதுலேயே அது கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குதுங்க. இப்போ இதை போட்டு நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுது, நல்லா உதிர் உதிராக ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளானது, பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஈவினிங்கில் இந்த ஸ்நாக் இல்லாத டயத்தில் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடலாம். நான் வந்து நைட்டு டின்னருக்கு தான் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணால் அதில் இறக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லா உதிர் உதிராக வந்து மொறுமொறுன்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மோர் ரவா, இது பேர் மோர் ரவா தாங்க. இது வந்து நம்ம தயிர் ஊற்றி பசைகிறோம் இல்லைங்களா, அது மோர் ரவான்னு தான் இதை சொல்கிறது. இதை நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில் இல்லைங்களா. இது வந்து நம்ம அவங்க வீட்டில் அடிக்கடி செய்கிற இந்த ஸ்நாக் ரெசிபியை நமக்கு சொன்னாங்க. செஞ்சு பாருங்கள். நீங்களும் ஸ்நாக் டயத்தில் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு ரவா இருந்தால் போதும், ரவாவும் தயிர் இருந்தால் போதும், இதே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மோர் ரவா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக உதிராக வருது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் புரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆயிடுது. இது இந்த டிஃபன் சிம்பிளான டிஃபன் தான். செஞ்சு பாருங்கள். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா சாவித்ரிக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மோர் ரவா. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட்டை அப்புறமாவும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.